நாமத்துக்கு சோஸ்திரம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே அநேக சகோதரர்கள் நாங்கள் ஒருமித்து உண்மை ஆராதனை செய்யத்தக்கதாக ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலும் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து உண்மை குறித்து நம் தியானம் பண்ணும்போது எங்க கூட இருந்து அந்த வார்த்தைகள் மூலம் அநேக ஆத்மாக்களின் தேவைகளை சந்தித்து விடுதலையின் வாழ்க்கையில் அவர்கள் செல்ல நீங்கள் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கள் மேல் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி இந்த வேத வாசிப்பு, இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திரு குறைகள், குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னியும். தயவாய் எங்களை மன்னித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இது பயனுள்ளதாகவும் இது அமைய கிருபையாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் ஜெபம் கிரும் நல்லபிதாவே. ஆமென். இன்று நம் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சுவிசேஷ வாழ்க்கை பயணத்தின் சில குறிப்புகள் மட்டும் நாளைக்கு பார்க்க போறோம்.
கேரிங் த வேர்ட் ஆஃப் காட், மிஷினரி ஒர்க்னு சொல்லலாம். ஸோ மத்திய 10ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு நம்ம இதை சில குறிப்புகள் மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். சும்மா சுருக்கமாக சில குறிப்புகள் பார்க்க போகிறோம். மத்திய 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து ரட்சிப்பின் வாழ்க்கையில் அவருக்கு சீடர்கள்லாம் வந்துட்ட பிறகு, நான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ பல பாடுகள் பட்டு இயேசுப்பாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவரும் பல பாடுகள் பட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை போல, லேம்ப் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டுக்குட்டிகளை போல அடிப்பட்டு இயேசுப்பா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இப்பொழுது கூட இந்த ஜென்ரேஷன் கூட பல பாஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஓநாய்கள் நடுவுகளே பிரயாசம் சுவிசேஷத்தை அறிக்கை பண்ண அடிபட்டு நம்ம இயேசுப்பாவோட வார்த்தையும் அவங்க சுவிசேஷ வாழ்க்கையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இயேசுப்பா ஆவின் கனிகளை நமக்கு கொடுத்து நம்மளை அன்பாக வழிநடத்தி கொண்டு வராங்க. ஸோ அது ரெண்டாவது குறிப்பு நம்ம பார்க்கும்போது மத்தேயும் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் போட்டிருக்கு. ஸோ ஏசப்பா அவரின் வார்த்தைகளை நம்ம மிஷினரி லைஃப்ல பார்த்தீங்கன்னா, வில் பி டேக்கன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ், அதிகாரிகள் முன்னாடி நம்மளை வந்து கொண்டு செல்லுவாங்க. இப்போ ஏசப்பாவோட நச்சரி பயணத்தை நம்ம பார்க்கும்போது கூட கடைசியில ஏசப்பாவை பிடிச்சி கொண்டு போய் ராஜாக்கள் முன்னாடி வைக்கிறாங்க, பிலாத்து முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ நம்மளையும் ஒரு பொசிஷன்ல ஏசப்பாவோட வார்த்தைகளை இப்போ இருக்க பாஸ்டர்ஸ் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சில தப்பான குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே போட்டு அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு கோர்ட்டு முன்னாடியும் சில பெரிய பாடுகளை அனுபவிக்கிறாங்க. ஏசப்பாவின் சுவிசேஷ வாழ்க்கையில இந்த பாடுகள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ ஆலோசனை சங்கங்கள் முன்னாடியும் அதிகாரிகள் முன்னாடியும் நம்ம கொண்டு போகப்படுவோம். இந்த சுவிசேஷ வாழ்க்கையின் பாடுகளே நம் ஏசப்பாவுக்காக நாம் பேற்றுக்கொண்டு இந்த பிரசங்கத்தை செய்யணும். ஏசப்பா இருந்தாலும் அந்த பாடுகள்லயே நம்ம ஒரு தேற்றுவார். அந்த தேற்றுகிற வசனங்களை நம்ம வந்து மத்தேயும் அதே அதிகாரத்துல 10ஆம் அதிகாரம் 19:20 பாத்தீங்கன்னா, அவர்கள் உங்களை கொண்டு போகும் பொழுது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். சோ நம்ம அதிகாரி முன்னாலேயும் ஒரு பெரிய சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போகும்போது என்ன பேசுவோம் சொல்லி நம்ம பயந்து நடந்த வேண்டாம், நம்ம தைரியமா இருக்கலாம். ஏன்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்துல இருந்து பேசுகிறார். ஏன்னா நம்ம ஏசப்பாவை குறித்து சாட்சியம் நம்ம பேசும்போது நம்ம எங்கேயும் நம்ம பயந்து நிற்க வேண்டாம், நம்ம தைரியமா பேசலாம். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன கருத்தை சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் அவருடைய வார்த்தைகள் நம்ம ஒரு ஜஸ்ட் டிவைஸ், நம்ம ஒரு கருவி தான். நம்ம கருவியை யூஸ் பண்ணி ஏசப்பாவோட ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். மற்றும் இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, அடிப்பார்கள் போட்டிருக்கு, தங்கள் ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். ஸோ நம்ம அடிப்படும்படி கூட நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஏசப்பாவோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவையும் அடிப்பட்டு பல பாடுகள் பட்டாங்க ஏசப்பா. இப்பவும் பாஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, சில முஸ்லீம் கண்ட்ரிஸ் மற்றும் மிஷினரி வாழ்க்கையில சில பகுதிகளில் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாஸ்டர்ஸ் அடிச்சு கொல்லப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். இருந்தால் ஏசப்பா என்ன சொல்லி நம்மளை தீர்ச்சுவார்கள் பாருங்க. நம்ம சுவிசேஷ வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கணும். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷங்க என்ன பண்ண போறாங்க புரிஞ்சுக்கணும், உங்க சரீரத்தை தான் உங்களால பாதிக்க பண்ண முடியுமோ தவிர உங்க ஸ்பிரிட்டை, உங்க ஆவியை அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நீங்க படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏசப்பா ஆத்மாவை கொள்ள வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசப்பாவோட வார்த்தையை எடுத்துட்டு நம்ம ஒரு சுவிசேஷ வாழ்க்கையை வாழும்போது அடிப்படும் போது நம்ம எதுக்குமே பயப்பட முடியாது. ஏன்னா நம்மளோட சீஷர் ஏசப்பாவோட சீஷர்கள் பார்க்கும்போது சிரிச்சு கொண்டே மரணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் கெட்டிங் மேடர், அவங்க சரீர அளவு தான் மறிச்சு போறாங்களே தவிர ஜீவன் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, இந்த மக்களால ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கன்னு இந்த இயேசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தைரியமா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி எல்லா மக்கள் முன்னாடியும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். யூ ஷுட் பி மை விட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இயேசப்பா. ஸோ எப்படி நம்ம ஒரு கிறிஸ்டியன்ஸ் சொல்றோமோ, கிறிஸ்துவை தரித்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தை உடையவர்கள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்ற நான் கிறிஸ்டியன்ஸ்லாம் இப்படி இவங்க ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து இவ்வளோ சந்தோஷமா
இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விட்னஸா எல்லாருக்கும் விளங்கணும். ஏன்னா சீஷர்களும் எல்லாருக்கும் ரத்த சாட்சியா ஒரு விட்னஸா இருந்தாங்க. தாமஸ் கூட இந்தியாவுக்கு வந்து ஒரு ரத்த சாட்சியம் மாதிரி, அதன் மூலயமா நம்ம ரசிக்கப்பட்டு இயேசப்பாக்குள்ள வந்திருக்கோம். சோ நம்மளும் ஒரு விட்னஸ் உள்ள ஒரு வாழ்க்கைய வாழணும். மத்தேயு 10 32-33. ஏன்னா நம்ம வந்து ஏசப்பா சொல்லி கொடுத்து அறிக்கை பண்ணும்போது வெக்கப்படவே கூடாது எப்பவும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சில ஜபத்துக்காக நம்ம சில ஒரு ப்ரமோஷன்ஸ் அது மாதிரி காரியத்துக்காக ரொம்ப உருக்கமா ஜபத்துல இருப்போம், நம்ம ஜப வாழ்க்கையில நிறைஞ்சிருப்போம், ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. அப்படி நான் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்க இவ்வளவு டேலண்ட் இருக்கு உங்களுக்கு, அதனால நீங்க ப்ரமோட் ஆயிட்டீங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஆமான்னு சொல்லி நம்ம உலகத்தாருக்கு உலகபூர்வமா நம்ம பேசுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க உலகத்தார் இல்ல, நாங்கள் உலகத்திலுமே உங்களை பிரித்து எடுத்தேன் என்று இயேசப்ப சொல்லியிருக்காங்க. சோ நம்ம உலகத்தார வந்திருக்க முடியாது, நம்ம தனியா தான் இருக்க முடியும். சோ யாராவது நம்ம அப்படி கேட்டா கூட நாங்க எங்க ஜெப வாழ்க்கையில உருக்கமா கேட்டோம், இயேசப்பாவோட தயவால அவரோட கிருபையினால ஞானத்தை தந்து இந்த ப்ரமோஷன் எனக்கு தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாட்சியின் வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் பிரதிபலிக்கணும். எல்லா ஒரு சின்ன சின்ன அதிசயத்தையும் இயேசப்பா டெய்லி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பவும் இயேசுவை நாமத்தையே சொல்லணும். நம்ம கடவுள் செஞ்சாருன்னு சொல்லி பொதுவான வார்த்தை யூஸ் பண்ணாம இயேசு செஞ்சாங்க, ஜீசஸ் டிட் திஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி சாட்சியா நம்ம வாழணும். ஸோ சாட்சியுள்ள வாழ்க்கையை எடுத்துட்டு நம்ம இந்த சுவிசேஷ பயணத்தை மேற்கொள்ளணும்னு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு உலகத்தாரா இருக்கும் போது உலகத்தாரான மக்கள் வந்து உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் பழகுவாங்க. ஏன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் த நீங்களும் அவங்க மாதிரி உலகத்து காரியத்துல ஈடுபட்டு இருக்கும் போது உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க ஏசப்பாவோட சிலுவை எடுத்துட்டு ஏசப்பா வார்த்தையை செய்ய கொண்டு போகும்போது இவன் வித்தியாசமா இருக்கான், இவன் ரொம்ப நீதிமானா இருக்கானே, இவன் நம்ம கூட சேர மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாரும் புறக்கணிப்பாங்க. நம்மள ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி நம்ம ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்ணுவோம். ஆனா நம்ம உலகத்துல அதுல இல்ல, ஏசப்பாவோட வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கோம். ஏன்னா ஏசப்பாவே ஐசாயா ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க, ஏசப்பாவோட சிலுவை சரீரத்தை ப்ராஃபிட் ஐசாயா 53 பாத்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம். சோ ஏசப்பாவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரே அசட்டை பண்ணி அவரை எண்ணாமல் போனோம்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அதே ஒரு வசனத்திலே 2 அசட்டை பண்ணப்பட்டாருன்னு சொல்லி இருக்கு. சோ ஏசப்பாவோட வாழ்க்கை சுவிசேஷ வாழ்க்கையில ஏசப்பாவே வந்து மறுதளிச்சு அவரே அசட்டை பண்ணிருக்காங்க. சோ நம்ம அவரோட சர்வன்ட், அவரோட கூலியால ஏசப்பா நம்ம அவங்களுக்காக வார்த்தைகள் எடுத்து செல்லும் போது அவரை நம்மளை புறக்கணிப்பாங்க, நெக்லெக்டா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதை கொடுத்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாங்க, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஏசாயா மத்தேயு 10:29-31 படிச்சீங்கன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமா இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. தலையில் உள்ள மயிரில் தான் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதனால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குருவி கீழே விடுறதுக்கு கூட என் பிதாவும் சித்தம் இல்லாம அது நடக்காது, உங்க தலையில இருக்க முடியலாம் கூட நான் எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அவ்வளவு பாசமா எஸ்பா நம்ம மேல பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஒரு காலம் நம்ம வந்து தனியா இருக்கோம், நெக்லெக்டட் ஆயிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஏசப்பா நம்மள அவ்வளவு கருத்தா பார்த்து நம்ம சுவிசேஷ வாழ்க்கையில நடத்தி கொண்டு வராங்க. அப்புறம் ஏசப்பா சொல்றது இன்னொரு காரியம் என்றான், என் நிமித்தம் தகப்பனையும் தாயும் மற்றும் மனைவி மகளையாவது மகனையாவது அதிகமா நேசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவை தான் நம்ம முதலாவது பிரதானமா நேசிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க என்னோட உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏசப்பாவை சொல்ற ஏசப்பா தான் நம்மளுக்கு முதலாவது நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனம் 37 இது பார்க்கும்போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. சோ நம்ம ஏசப்பாவை தான் பிரதானமா நம்ம நேசிச்சு
அவர் நம்மளோட சிலுவை எடுத்து அவரை பின்பற்றணும்னு சொல்லுறாங்க. சோ நம்ம சுவிசேஷ வாழ்க்கையும் அது மாதிரிதான் இருக்கணும். இயேசப்பாவை தான் நம்ம மையமாக கொண்டு இயேசப்பாவிற்காக நம்ம சாட்சியாக அடிபட்டு அநேக ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாட புறக்கணிக்கப்பட்டு இயேசப்பாக்கு சாட்சியால வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுக்காக நம்ம இயேசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி ஒன்றி இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. ஒரே எபிரேயர் 9:27 நீங்க பாத்தீங்கன்னா, அன்றியும் ஒரே தடம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே சொல்லியிருக்காங்க. அப்ப இயேசப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவைதான் மறிக்க போறாங்க மனுஷன், ஒரு வாழ்க்கை தான் இருக்கு நமக்கு, ஒரு தடவைதான் நியாயத்தீர்க்கப்பட போறாங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தடவும் பாவம் இல்லாமல் தரிசனமாகவும் சொல்லியிருக்கு. இயேசப்பாவும் ஹி டைட் ஓன்லி ஒன்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரே மரணம் தான் இருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தி இயேசப்பாவுக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா நம்ம வாழணும். ஏன்னா நமக்கு கொடுக்கறது ஒரு லைஃப் தான். அந்த லைஃப்ல நம்ம இயேசப்பாக்கு சாட்சியா வாழ்ந்து மறித்து இயேசப்பாவோட வருகைக்கு இருந்தோம்னா இயேசப்பா கிட்ட நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வி கேன் ஸ்டாண்ட் எம்டி ஹேண்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். ஜீசஸ் வந்து இயேசப்பா கணக்கு கேட்பாங்க, எனக்காக நீ எத்தனை பேர் முன்னாடி சொன்ன, எனக்கு எனக்காக நீ எத்தனை பேர் முன்னாடி சாட்சியா நீ சொன்னு சொல்லி இயேசப்பா வந்து கணக்கு கேட்பாங்க. அப்போ வந்து 32 நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் இயேசப்பா சொல்லியிருக்காங்க. மனுஷன் முன்னாடி நம்ம யாருக்கெல்லாம் நம்ம இயேசப்பா கொடுத்த அறிக்கை பண்ண மறுதளிக்காம அறிக்கை பண்றோமோ இயேசப்பா வந்து தைரியமா நியாயத்தீர்ப்பு நாள்ல நம்மளுக்கு சொல்லுவாங்க, என் பையன் வந்து எனக்கு என்ன கொடுத்து அறிக்கை பண்ணியிருக்கான்னு சொல்லி பிதா கிட்ட சொல்லுவாங்க. அதுவே அதே மாதிரி பூமியின் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பூமியில இயேசப்பாவை மறுதளித்தீங்கன்னா இயேசப்பாவும் பரலோகத்துல வந்து நம்மளை மறுதளிப்பாங்க பிதாவுக்கு முன்னாடி. சோ நம்ம இயேசப்பாக்கு சாட்சியா வாழ்ந்து அவரை வந்து அறிக்கை சென்ற ஒரு வாழ்க்கையா நம்ம வாழணும். சுவிசேஷ பயணத்துல நம்ம இது மாதிரி சில சில குறிப்புகளை பார்த்துருக்கோம் இன்னைக்கு. சோ இயேசப்பா இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்ம சுவிசேஷ பயணத்தை தொடர்றதுக்கு நம்மளுக்கு கிருபை செய்வாராக. இப்ப கூட பாத்தீங்கன்னா, நம்ம இயேசப்பாவோட இரண்டாம் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. நம்ம வந்து இயேசப்பாவோட அழைப்பை பெறதுக்காக நம்ம சவுல போல ஒரு அழைப்பு நமக்கு கிடைக்கும். இயேசப்பா வந்து நம்ம வந்து பேசுவாங்க அந்த மாதிரி அழைப்பு சில பேருக்கு வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயேசப்பா வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவங்களை அழைப்பாங்க. சில வார்த்தைகள் மூலம் வசனங்கள் மூலம் பேசி அழைப்பாங்க. சில ஊழியர்கள் மூலம் நமக்கு எழுப்புதல் வந்து நம்ம ரட்சிப்படைந்து இயேசப்பாவோட வாழ்க்கையில நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சோ எனி டைப் ஆஃப் கால் நமக்கு இருந்தா கூட இயேசப்பா இத்தனை வித்தியாசமான முறைகளை நம்ம அழைச்சிருந்தாலும் அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ வாழ்க்கை பயணத்துல நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு இந்த குறிப்பில பார்த்த பல பாடுகள் பட்டு இயேசுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழும்போது நித்திய வாழ்க்கையை நம்ம சுதந்திரத்துக்குள்ள பார்த்து பாக்குறவனா இருக்க போறோம். நம்ம வந்து ஒரு மண்ணான மனுஷன் சொல்லிட்டு எப்பவுமே நம்ம சிந்தனையில இருக்கணும். ஏன்னா இயேசுப்பா முதல்ல வந்து மனுஷனை படைச்சது வந்து மண்ல இருந்துதான் படைச்சாங்க. இயேசுப்பா ஆதாமை வந்து மண்ணை எடுத்து பிரசிஞ்சு அதுல இருந்துதான் ஆதாம் மண் தான். சோ இப்ப இருக்க மனுஷன் வந்து எப்பவுமே நம்ம ஒரு மண்ணுதான் சொல்லிட்டு நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க. இயேசப்பாவோட தயவான கிருபையினால் நம்மளை ஒரு பாத்திரமா மாத்தி இயேசப்பா நம்ம வழி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்நேரத்துல கூட நம்ம ஒரு நொறுமுள்ள பாத்திரமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு விரிச்சல் உள்ள பாத்திரமா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து ஒரு எம்டி விசிலா இருக்கலாம், இல்லாட்டி இயேசப்பாவோட ஏற்ற பாத்திரமா இல்லாம இருக்கலாம் நம்ம. சோ நம்ம இயேசப்பாவுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இயேசப்பா நீ குயவனா இருக்கீங்க, இயேசப்பா இந்த மண்ணை பிசைஞ்சு உமக்கு ஏற்ற பாத்திரமா என்ன மாத்துங்க. விருஷங்கள் விரிசல்லாம் இருந்துன்னா அதெல்லாம் சேர்த்து உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னங்களை மாத்துங்கப்பா. உங்க ஜீவ வசனமாகவே அந்த ஞான தண்ணீரை ஊற்றி அதை நிரப்புங்கப்பா. அந்த பாத்திரம் நாங்க நிரம்பி வழியணும்ப்பா. இந்த பாத்திரம் ஜீவ வசனத்தினால நிரம்பி அந்த ஜீவ வசனத்தை நாங்க எடுத்து ஒரு மெய்ப்பர்களாக ஒரு கூட்டத்துக்குள்ள சென்று அநேக ஆடுகளை அறுவடை செஞ்சு அந்த வசனத்தை நம்ம பருகி ஒரு பெரிய மந்தை எழும்பத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாக்கையும் ஒரு ஷெப்பர்டாக ஒரு மெய்ப்பர்களாக நம்மளாம் எழும்பணும். சோ இயேசப்பாக்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சு இயேசப்பா களிமண்ணான எண்ணெய் நீ குயவனான நீ ஒரு பாத்திரமாக உங்க ஏற்ற பாத்திரமாக மாற்றி உங்க ஜீவ வசனத்தை ஊற்றி அதை நிறத்தி அநேக
மந்தைக்குள் சென்று உண்மை வார்த்தைகளை கொடுத்து, ஜீவ தண்ணீரை கொடுத்து, ஒரு பெரிய மந்தையை நாங்கள் உம்மண்டை வரத்துக்குதாக எங்கள் மேல் கிருபையா கர்த்தாவே சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். சோ சுவிசேஷ வாழ்க்கையில when you carry the word of God, you have a lot of burdens, lot of pain, so you have to bear just like Jesus did. அதே மாதிரி நம்ம பாடைகள் பத்து இயேசுப்பாக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்போது நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொண்டு நமக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை இயேசுப்பா கண்டிப்பா கட்டளடிவார். இயேசுதான் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நம்ம இப்போ கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த 20 நேரத்துக்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மகன் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளின் படி கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, உடைய கிருபையினால் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் முன்பதாக உங்களை அறிக்கை பண்ண ஆண்டவரே எங்களுக்கு சாட்சி உள்ள வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் தாங்க. ஆண்டவரே, நாங்கள் எந்த மனிதர்களையும் நாங்கள் ப்ளீஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் ப்ளீஸ் காட் எப்போதும் உண்மையே நாங்கள் ப்ளீஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்காலான குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் சிறையிலே விடாது என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கவும். ஆண்டவரே, பேதுருவை நீர் கேட்டீரே சுவாமி, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டீரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை அதிகமாய் நேசிக்கவும். உண்மை பற்றி நாங்கள் அநேக ஆயிரங்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நியாய தீர்ப்பிலே உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கும் போது ஆண்டவரே, நாங்கள் ஒரு வெறுங்கையாய் உண்மையை வந்து சந்தித்து விடக்கூடாது சுவாமி. கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள நீர் எங்கள் கண்களையும் எங்களுடைய உள்ளத்தையும் திறந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தருகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய மன்னாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரே, நாங்கள் அந்த சாய்ஸ் சரியாக ஹேண்டில் பண்ண பரிசுத்தாவியாருடைய வல்லமை எங்கள் மீது அபிஷேகம் பண்ணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைகளையும் ஆண்டவரே நம்ம தொடர்ந்து கொடுங்க. கர்த்தாவே, உம்முடைய சுவிசேஷத்தின் ஆண்டவரே ஒரு சாட்சியாக கர்த்தாவே அநேகருக்கு மகனை எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க சுவாமி. மீதியான வழியில எங்களோடு கூடுங்க. இரவிலும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.